வணக்கம் கடுமையான குளிர் மிக ஆபத்தான பாதைகள் என்று ஹெலிகாப்டர் கூட பறந்து செல்ல முடியாத அளவு கால நிலையம் சூழலும் நிலவக்கூடிய மோசமான பகுதிகளில் உயிரை பணயம் வைத்து காவல் புரிகிறார்கள் மாவீரர்களான நமது ராணுவ வீரர்கள் எதிரி ராணுவ வீரர்களை எதிர்கொள்வதற்கு முன்பு நமது வீரர்கள் முதலில் இயற்கையை எதிர்கொண்டு போராடுகிறார்கள் எதிரி இராணுவத்தோடு ஒரு நாள் மோதலோ போரோ நடக்கும்போது போராட்டம் என்றால் நமது வீரர்கள் எல்லையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியிலும் போராடி கொண்டுள்ளார்கள் இயற்கையோடு நமது ராணுவம் காவல் புரியும் எல்லைப் பகுதிகளில் எந்த நேரத்திலும் ஒரு பனிப்புயல் வீசக்கூடும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் பனிப்பாறை பிளவு ஏற்படக்கூடும் பனிச்சரிவு ஏற்படும் ஆக்சிஜன் பற்றாக்குறை மோசமடையக்கூடும் காலநிலை மாற்றம் எந்த நிமிடத்திலும் ஏற்படக்கூடும் இவ்வாறு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலையில்தான் இந்தியா பாக் எல்லையிலும் இந்தியா சீனா எல்லையிலுமெல்லாம் காவல் புரிகிறார்கள் நமது வீரர்கள் அதுபோன்ற மோசமான இயற்கைச் சூழலை கொண்டுள்ள எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானுடனும் சீனாவுடனும் ஏராளமான பிரச்சினைகளும் உள்ளன அவற்றையெல்லாம் தாண்டி நமது மாவீரர்கள் இந்த மிகப்பெரும் ஜனநாயக நாட்டை பாதுகாக்கிறார்கள் அந்த ராணுவ வீரர்களை யாரேனும் பரிகாசம் செய்தால் அந்த ஈனப்பிறவிகளை நிச்சயம் தேச துரோகிகள் என்றுதான் கூற வேண்டும் காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழிற்கு பிறகு இந்தியா பலமுறை போரில் ஈடுபட்டுள்ளது அவற்றுள் பெரும்பாலான போர்கள் எல்லை பிரச்சனை காரணமாக நடந்த போர்களாகும் அந்த போர்களில் இந்த நாட்டின் இறையாண்மையை காத்துள்ளார்கள் நமது வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து இந்த மண்ணை காத்துள்ளார்கள் சீனா இந்திய நிலப்பரப்புகளான லடாக்கிலும் அருணாச்சல் பிரதேசிலும் சிக்கிமிலும் எல்லாம் உரிமை கோரி எத்தனை ஆண்டுகள் ஆகியுள்ளன இவ்வாறு ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் காஷ்மீரில் பாகிஸ்தானும் உரிமைவாதத்தை முன்வைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன இவ்வாறு பாகிஸ்தானும் சீனாவும் நமது நிலப்பரப்புகளில் பதிற்று உரிமை கோரி வந்தாலும் தொடக்கூட முடியவில்லையே அது எதனால் ஒரே ஒரு போரை தவிர இந்திய ராணுவம் மிக கடுமையான போராட்டங்களின் மூலம் இந்த மண்ணை காத்து வைத்துள்ளது அந்த ஒரு போரிலும் நரித்தனமாக இந்தியா எதிர்பாராத நேரத்தில் சீனா மிகப்பெரும் திட்டமிடலுடன் தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவத்திற்கு போதுமான அளவு தளவாடங்களும் மற்ற உதவிகளும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதனால் அந்த போரில் சீனா இந்திய நிலப்பரப்பை கைப்பற்றியிருந்தது ஆனால் அந்த போரிலும் மிக தீவிரமான போராட்டம் என்று யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ள ரஜாங்லா போர் உட்பட பல்வேறு வீர தீரமிக்க போராட்டங்களை நடத்தி எதிரியான சீனாவை பாராட்டும் விதம் செய்திருந்தார்கள் நமது வீரர்கள் அத்தகைய மாவீரர்களான நமது ஜவான்களை அதுவும் வீர மரணமடைந்து

தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஒரு வாசகம் எவரையும் ஆத்திரமடைய செய்வதாக உள்ளது இந்திய ராணுவத்தின் கமாண்ட் ஒரு தகவலை ட்வீட் செய்திருந்தார் இந்திய ராணுவம் தயாராக உள்ளது அரசின் உத்தரவு கிடைத்தால் உடனடியாக எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற தயாராக உள்ளோம் என்று அவர் பதிவிட்டிருந்தார் அவரது அந்த போஸ்டை குறிப்பிட்டு இந்த நடிகை ஹை என்று பதிவிட்டுள்ளார் கிண்டலடிக்கும் விதமாக இந்த பதிவை இட்டுள்ளார் அந்த பெண் அதாவது கேல்வான் வேலியில் நடந்தது தெரியவில்லையா என்ற விதத்தில் அங்கு வீர மரணமடைந்த வீரர்களின் உயிர் தியாகங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பதிவிட்டுள்ளார் பெண் நடந்தது என்னவென்று இந்த நாட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் தெரியும் அந்த சம்பவம் தொடர்பான ஏராளமான வீடியோக்கள் வெளியாகி உள்ளன அங்கு ஒன்றிற்கு பத்தாக திருப்பி கொடுத்திருந்தார்கள் இந்திய வீரர்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும் சமாதானமாக பேசிக் கொண்டிருந்த வீரர்கள் மீது திடீரென கோழைத்தனமாக சீன ராணுவத்தினர் தாக்கு

அந்த அடிதானே சீனாவை அடக்கியது அப்படி இல்லாவிட்டால் சீனா மேற்கொண்டு தாக்குதலுக்கு முன்வரவில்லை அந்த பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய சீன எல்லையில் என்னவெல்லாம் நடந்தது சீனா எவ்வாறெல்லாம் உலக நாடுகளிடம் அழுது புலம்பியது இந்திய ராணுவத்தின் மாவீரர்கள் எவ்வாறு சீன ராணுவத்தை ஓட ஓட விரட்டினார்கள் என்பதெல்லாம் இந்த பன்னாடை குணம் படைத்தவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது என்று உரிமை கோரும் சீனா எதனால் வரவில்லை அப்படி வந்தால் இந்திய ராணுவம் அடிக்கும் அடி உலகில் இதுவரை காணாத அடியாக

இன்றைய பங்களாதேஷ் எப்படி கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடாக மாறியது அதில் இந்திய ராணுவத்தின் செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தன என்பதை வரலாறு தெரியாத இந்த பெண் போன்ற கைகூலிகள் வரலாற்றை படிக்க வேண்டும் வரலாறுகளை தெரிந்து கொண்டு சமூக ஊடகங்களில் பதிவிடுவது நல்லதாக இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று இந்தியா தீர்மானித்துவிட்டால் கைப்பற்றியே தீரும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் பல சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச சட்டதிட்டங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா அதை செய்யாமல் இருந்துள்ளது பங்களாதேஷ் என்ற நாடு உருவான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று போரிலேயே இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நினைத்திருந்தால் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றி இருக்க முடியும் ஆனால் இந்தியா எப்போதுமே சர்வதேச நடைமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அதனால் தான் இதுவரை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை விட்டு வைத்துள்ளது இந்தியா இங்கு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் நமது ராணுவ வீரர்களின் தியாகத்தை கிண்டல் செய்துள்ள இந்த நடிகை ஒரு பாகிஸ்தானியோ அல்லது சீனாவை சேர்ந்தவரோ அல்ல இந்த சலுகைகளை அனுபவித்துக் கொண்டுள்ள இந்திய ராணுவத்தால் கூடிய ஒரு நடிகை இவ்வாறு ஒரு பதிவை இட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது பின் பரிகாசம் செய்த அந்த இருபது வீரர்களின் தியாகம்தான் இவர் போன்றவர்கள் இவ்வாறு சுதந்திரமாக பதிவிட காரணம் இந்திய ராணுவம் பலவீனமாக இருந்திருந்தால் சீனா என்ற நாடு என்றோ இந்தியாவிற்குள் ஊடுருவி இருக்கும் அப்படி ஒரு நாடு ஊடுருவ

உன்னை போன்றவர்கள் எல்லாம் இங்கிருந்து கொண்டு ராணுவத்தையும் ராணுவ வீரர்களின் வீர தீரமிக்க போராட்டங்களையும் அவர்களது தியாகங்களையும் பரிகாசம் செய்கிறீர்கள் என்று கேட்டுள்ளோமே தவிர எத்தனை பேர் அங்கு சென்று பார்த்துள்ளோம் அங்கு சென்று பார்த்தவர்களுக்கு அங்குள்ள சூழலை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அல்லும் பகலும் அங்கு காவல் புரியும் வீரர்களின் தியாகம் எத்தகையது என்று இதுபோன்ற நடிகைகள் எல்லாம் இங்கு சினிமா முகத்தில் மூழ்கியுள்ள நம்மவர்களிடம் ஹீரோயிசம் காட்டுவதற்காக என்னவென்றே அறிவில்லாமல் எதையேனும் எழுதினால் போதும் இவர்களுக்கென்ன தெரியும்

நன்றி இவர்கள்தான் நமக்கு முதன்மையான எதிரிகள் சொந்த நாட்டையும் நாட்டின் ராணுவ வீரர்களையும் பரிகசிக்கும் இவர்கள்தான் நம்மோடு நேருக்கு நேர் போராடும் எதிரிகளை விட மோசமான எதிரிகளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் இவரை போன்றவர்கள் இந்த நாட்டின் சாபங்கள் தேச துரோகிகள் அதுபோன்றவர்களை எல்லாம் கண்டறிந்து களையெடுக்கப்பட வேண்டியது அவசியம் அது நிச்சயம் நடக்கும் இப்போதே ட்விட்டரில் ஏராளமான தேசப்பற்றாளர்கள் அந்த பெண்ணின் செயலுக்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு வருகிறார்கள் அங்கே சிலர் அவர் மீது வழக்கு பதியவும் செய்துள்ளார்கள் இந்தியர்களாய் ஒன்றுபட்டு இதுபோன்ற ஈழப் செயல்களை நோக்கங்களை எல்லாம் முறியடிக்க வேண்டியது நமது கடமையாகும் நமது இந்திய ராணுவத்தை போற்றுவோம் ராணுவ வீரர்களை போற்றுவோம் ஜெய்ஹிந்த்